ஹாய், ஹலோ, திஸ் இஸ் வினோ ஃப்ரம் நாங்கநாள் பேரு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. இவங்க ஹேனிக்கும் பேபி ரெண்டு பேருக்குமே வந்து நான் சாட்டர்டே சாட்டர்டே தலைக்கு ஊற்றுவேன். ஸோ இந்த வாரம் என்ன பண்ணனு பார்த்தீங்கன்னா, சுட தண்ணியில் வேப்பிலையும் கஸ்தூரி மஞ்சள் தூள் இது ரெண்டத்தையுமே கலந்து கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வந்து நான் குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சேன். தலைக்கு ரொம்பவே எஃபெக்ட் நல்லா இருந்தது. நான் நினச்சேன் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், ஒரு மாதிரி குழந்தைங்க டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு, இல்லை எப்பயும் போல தான் நல்லா தான் இருந்தது. இது நான் ஏன் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, உண்மையாலுமே வந்து வேப்பிலையில் வந்து நிறைய கிருமி நாசினி வந்து போக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஜஸ்ட் நான் இதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இதை வீடியோவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நம்மளால் வந்து கிராமத்தில் இருக்கிற மாதிரி நிறைய மூலிகை தழைகளை போட்டு குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்க முடியாது. ஆனால் நம்ம ரெண்டுமே வந்து நம்மளால் சென்னையில் இருந்தாலும் நமக்கு வந்து ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் வேப்பிலையும் கஸ்தூரி மஞ்சள் தூளும் நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான். ஸோ அதனால தான் நான் வந்து இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே நான் கடையிலையோ இல்லை வேறு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாமல் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு மட்டும் நான் வந்து செஞ்சிருக்கேன். நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது. கிருமிகள் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் வந்து இந்த வேப்பிலை வந்து நம்ம காத்துக்கொள்ளும். நான் வந்து தண்ணியில் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இன்னொன்று, தண்ணி சூடானதுக்கப்புறம் நான் அதை சேர்த்தேன். சிம்லேயே முடிஞ்சளவுக்கு சிம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா பொங்கி வருது. எனக்கு ஆக்சுவலி தெரியாது மஞ்சள் தூள் போட்டால் பொங்குன்னு, அதுக்கப்புறம் நல்லா பொங்கி வந்துச்சு. ஸோ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு வந்து சுட தண்ணி இதில் வந்து நாங்கள் குளிக்க வச்சோம் சாட்டர்டே. நீங்கள் இப்போ தான் எங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் டேப் பண்ணிடுங்க. ஹனிமா, சுடுதண்ணியில் குளிச்சது எப்படி இருந்தது? சூப்பரான்ஸ் மாமி. அவ்வளோதாங்க, நம்ம வந்து திரும்பியும் வந்து எப்படி தண்ணி நம்ம விளவுறோமோ அதே மாதிரி விளவி குளிக்க வைக்கலாம். அப்படி வேப்பில கிடைக்கல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் மஞ்சளாவது நம்ம போட்டு குழந்தைங்கள குளிக்க வைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் டேப் பண்ணுங்க.